தினமும் குடி, பாக்கெட் பாக்கெட்டா தம்மு. ரஜினி எப்படி மீண்டார் தெரியுமா? டெய்லி குடிக்கிற பழக்கத்தை வச்சிருந்த ரஜினி எப்படி மீண்டார் அப்படின்னு இப்ப தெரிய வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவோட ஒரு அடையாளங்கள்ல ஒருத்தரா இருக்கார். கண்டக்டரா தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவை வழி நடத்திட்டு இருக்கார். ஸ்டைல், அழகு, திறமை எல்லாமே இருக்கிற ரஜினி தான் இன்னைக்கு பல ஹீரோஸோட ரோல் மாடல். இன்னும் சொல்ல போனா பலருமே ஆசைப்படுறது ரஜினியோட சேருக்கு தான். ஆனா அந்த சேர் இன்னும் பல வருஷத்துக்கு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். கடைசியா ரஜினி நடிச்ச தர்பார், அண்ணாதா இந்த படங்கள்லாம் சொதப்புனாலும் இதனால அவரோட சம்பளம் கம்மியானதாகவும் ஸோ சூப்பர் ஸ்டார் சேருக்கு காம்படிஷன் இருக்கிறதாவும் ஒரு பேச்செல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபிளாப்க்கு அப்புறமா ரஜினிகாந்த் மீண்டு வரது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒன்று தான். அந்த வகையில் நெல்சன் திலீப்குமார் டைரக்ட் பண்ற ஜெயிலர் படம் ரஜினிக்கு ஒரு கம்பேக் அமையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ற விதமாக தான் படத்தோட ரிலீஸ் அப்டேட்டோட ரிலீஸ் ஆன கிளிம்ஸ்லாம் வந்திருந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற இது டைகரோட கட்டளை அப்படின்ற ஒரு பாட்டுக்கான ப்ரோமோவும் தீயா இருக்கு. நிச்சயமா இது தலைவருக்கு கம்பேக் படமா அமையும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் இல்லை அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ்லாம் ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படம் வந்து ஆகஸ்ட் 10th அன்னைக்கு வேர்ல்ட் வைடா ரிலீஸ் ஆகுது. ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா டைரக்ஷன்ல லான்சலாம் படத்துல நடிச்சிருக்காரு ரஜினி. மொய்தீன் பாய் அப்படின்ற கேரக்டர்ல கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறார். அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ரீசெண்டா தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தை முடிச்சுட்டு ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல் டைரக்ஷன்ல ஒரு படம், லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்கிறார். ஸோ இப்ப ரெஸ்ட்டுக்காக மால்தீவ்ஸ்க்கு போயிருக்காரு. ஸோ ரஜினிகாந்த் தன்னோட கெரியர் ஸ்டார்டிங் கட்டத்தில் பல சர்ச்சையெல்லாம் மீட் பண்ணார். அதில் ஒன்று தான் குடிப்பழக்கம் அண்ட் சிகரெட். ரஜினிகாந்த் குடிச்சிட்டு ஏர்போர்ட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணார் அப்படின்லாம் ஒரு பேச்சு ஓடின காலம்லாம் இருக்குது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் தனக்கு இருந்த பழக்கத்தை பற்றியும் அதிலிருந்து அவர் எப்படி மீண்டார் அப்படின்றத பற்றியும் பேசியிருக்க ஒரு வீடியோ தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் பேசினவர், நான் கண்டக்டராக இருந்தப்போ தவறான நண்பர்களோட பழக்கம் கிடைச்சிது. இதனால் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் வந்துச்சு. அதே மாதிரி கவுச்சி சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதே மாதிரி நான் பிடிச்ச சிகரெட்டுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. கண்டக்டராக இருந்தப்பவே அப்படி இருந்தேன் அப்படின்னா நடிகனாகி புகழும் பணமும் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆட்டுக்கால் பாயாவும் ஆப்பமும் டெய்லி காலையில் எனக்கு வேணும். கவுச்சி இல்லாத உணவை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. சைவம் சாப்பிட்றவங்கலாம் கேவலமாக பார்த்தேன். ஸோ இந்த மென்டாலிட்டியிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவங்க தான் என்னோட ஒய்ஃப். இப்போ எனக்கு 72 வயசு ஆகுது. நான் இவ்வளோ ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னோட ஒய்ஃப் லதா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 15 பெண்களை ஏமாற்றினாரா விக்ரமன்? காஸ்ட்லி ஃபோன், கார், வாட்ச் வாழ்ந்திருக்காரியா? இளம் பெண் ரிலீஸ் பண்ண ஆதாரங்கள். பிக்பாஸ் விக்ரமன் தன்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டதா சொல்லி கிருபா அப்படின்ற ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க மறுபடியும் ஸ்கிரீன்ஷாட் பண்ண ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு செய்தி நிறுவனத்தின வேலை பார்த்துட்டு வந்த நிலையில பிக்பாஸ் ஷோக்கு அப்புறமா ரொம்ப பெரிய அளவில் புகழ் பெற்றிருந்தார் விக்ரம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உறுப்பினராக இருந்துட்டுருக்கார். பிக்பாஸ் ஷோவில் பல ரசிகர்களாக இருக்காங்க. இந்த ஷோவை கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்கார். இது வரைக்கும் 6 சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த சீசன்லையும் இல்லாத அளவு 6th சீசனில் சண்டை சச்சரவும் எந்த சீசனுக்கும் இல்லாத பேச்சும் 6th சீசனுக்கும் வந்திருந்துச்சு. விக்ரமனோ சிவனோ தான் பிக்பாஸ் 6 டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ண சூழலில் அசீம் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டார். குறிப்பாக விக்ரமனுக்கு 6th சீசனில் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக பேசினது, சுயமரியாதையை கடைசி வரைக்கும் தக்க வச்சது அப்படின்னு அவரோட ஒவ்வொரு செயலுக்குமே அப்ளோஸ் கிடைச்சிது.